நினைச்சு ஏன் தலையில மண்ணாலி போட்டுட்டீங்களே? அந்த குமாருக்கு நீங்க வெத்து பேப்பர் கொடுக்கறது தெரிஞ்சா என் ஜீவவ கொண்டுடுவானே, என் ஜீவவ கொண்டுடுவா மகேஷ். ஐயோ, இப்படி ஆளுக்கு என் குழந்தை உயிரோட விளையாடுறீங்களே. ஜீவா, ஜீவன் அவனை எப்படி காப்பாத்த போற? ரோஜா, 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 என்னாச்சு? ரோஜா, 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 என்னம்மா? ரோஜா என்ன சாப்பிடாமல இருக்கா? இன்னும் சாப்பிடல. முதல்ல கொண்டு கொடுங்க. ரோஜா, என்னம்மா இது? ஏன் இப்படி எமோஷனல் ஆவற? நீ புள்ளத்தாச்சு பொண்ணு, அதை மறந்துடாத. எப்படிமா எமோஷன் ஆகாம இருக்க முடியும்? மகேஷ் என்னை ஏமாத்திட்டாரு. அதை பத்தி அப்புறம் பேசுவோம். நீ முதல்ல கொஞ்சம் சாப்பிடுமா? இல்லம்மா, எனக்கு வேண்டாம். எனக்கு என் குழந்தை ஜீவா தான் வேணும். வயிற்றுக்குள்ளக்கார சாப்பிடாம இருக்க கூடாது. சாப்பிடுமா ரோஜா, சாப்பிடுமா. நீ இன்னொரு உயிரை சுமந்துட்டு இருக்க, அதை மறந்துடாத. எனக்கு வேண்டாம் மாமா, எனக்கு என் ஜீவாவை பார்க்கணும். அம்மா சொல்லாதீங்கம்மா, தம்பி பாப்பா நிச்சயம் கடிச்சிடுவான். நான் ஊட்டி விடுறேன், நீங்க சாப்பிடுங்க. வெகுளித்தனமா பேசுற குழந்தை தானே. இல்ல பாட்டி, இந்த அப்பாவால முடியல. என்னால முடியும் பாருங்க. இது என் ஃப்ரெண்ட் அர்ஜுன் கொடுத்த துப்பாக்கி. இதை வச்சு ரவுடியை ஷூட் பண்ணிட்டு பாப்பாவை தூக்கிட்டு ஓடி வந்துடுவேன். இந்த ஐடியா கூட ஸ்கூலில் என் ஃப்ரெண்ட் அர்ஜுன் கொடுத்தது தான். எங்கள் அம்மாவுக்காக நான் இது வேணாலும் செய்வேன். வேண்டாமா ஐஷு, நீ இப்படி சொன்னதே போதும்மா. இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீயும் அம்மா விட்டு போயிடுது. சரி சரி, ரோஜாக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு எல்லாத்துக்கும் தெரியும்ல, அப்புறம் கூட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. போங்க ஐஸ்வர்யா, ரூமுக்கு போ. விடுங்க ஐஸ்வர்யா, நீ இங்கே இருமா. ரோஜா, நீங்க வேணா போங்க. என் குழந்தைய காப்பாத்தணுங்கிற எண்ணம் இந்த பிஞ்சு நெஞ்சில கூட இருக்கு, ஆனா உங்களுக்கு இல்ல. அப்படி இருந்திருந்தா 50 லட்சம் ரூபாய் தரேன்னு இப்படி வெத்த பேப்பர் ரெடி பண்ணுவீங்களா? என் முதுகுல குத்திட்டீங்களே மகேஷ். ஏன் ஏன் ரோஜா இப்படி நெஞ்சில குத்துற? எனக்கு மட்டும் நம்ம குழந்தைய காப்பாத்தணுன்ற அக்கறை இருக்காது. போத நிறுத்துறா. என் மருமகன் சொல்றதுல என்னடா தப்பு? நான் அப்பவே உன் மேல சந்தேகப்பட்டேன்டா. பாவம் ரோஜா தான் உன்னை முழுசா நம்பிட்டான். அந்த குமாரே குழந்தைய கடத்தினப்ப கூட ஆலமர மாதிரி நின்னவ நீ செஞ்ச நம்பிக்கை துரோகத்தினாலதான்டா சாஞ்சிட்டா. நீ அந்த குமார மட்டுமாடா ஏமாத்தின? எங்களையும் இல்லையடா, வெறும் பேப்பரை காட்டி பணான்னு ஏமாத்தின. நீ ஜீவாவ உண்மையிலே நேசிச்சிருந்தா இப்படி பண்ணிருப்பியடா? ஐயோ, என் குழந்தை கை விட்டு போயிடும் போல இருக்கே. ஏற்பாடு போ. சரி சரி. ஆமா, போலீஸ் வந்து தனத்தோட ரோஜாவையும் மகேஷும் போலீஸ் ஸ்டேஷன் கலந்து போயிருச்சு. நிச்சயமா தெரியுமாடா, போலீஸ்க்கு எப்பறா தெரிஞ்சது? ஒருவேளை
மகேஷே போலீஸ வர வச்சிருப்பானோ? போலீஸ மூக்கு முடிச்சிருச்சா? அம்மா, அந்த சனி நழுவானான்னு சொல்லு. நான் என்னப்பா பண்ணுவேன்? இந்த குடிச்சு தொல. போலீஸ் வேண்டான்னு சொன்னேன். அப்படியும் போலீஸ்க்கு சொல்லிருக்காங்கன்னா அழுது சாவு. அம்மா, இனிமே பால் கொடுக்காத, கூட்டு போ. அர்ஜுன், உனக்கு நிச்சயமா அந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு தெரியுமா? ஓஎஸ், நான் ஏற்கனவே ரெண்டு தடவை எங்க பாட்டி கூட போயிருக்கேன். எப்படி போகணும்? பஸ்ல போகணும், அப்புறம் மலை மேல நடந்து போகணும். எவ்வளவு தெரியல, 100 ரூபாய்க்கு மேல ஆகும். ஐஸ்வர்யா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சா? அதான் அர்ஜுன் அவங்க பாட்டி வீட்டுல இருந்து இங்க விளையாடலான்னு வந்திருக்கான். ரெண்டு பேரும் சண்டை போடாம விளையாடணும். என்ன பாட்டி, எனக்கு ஒரு 100 ரூபாய் வேணும். 100 ரூபாயா? எதுக்கு 100 ரூபாய் எதுக்கு கேட்ட? அது ஃபீஸ் கட்டணும். ஃபீஸ் கட்டணுமா? இவ்வளவு நாளா நான் தானே ஃபீஸ் கட்டுவேன். இது என்ன புது பழக்கம்? ஆஹா, எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ ஏதோ பொய் சொல்ற. ஆமா, அது என்ன மறைக்கிற? காமி பாட்டி, அது ஒண்ணும் இல்ல பாட்டி. காமினு சொன்னா காமிக்கணும். இல்ல கொண்ட எப்படி? ஆ காமி, இது என்ன உண்டியல குடு. ஐயோ ஐஸ்வர்யா, என்னம்மா இது? என்னாச்சு பாட்டி? சாமி உண்டியல போறதுக்காக காசு எது வச்சிருந்த பொடிச்சிடிய பாட்டி. சாமி உண்டியலா? எந்த சாமிக்கு? திருப்பதி சாமிக்கு. என்னம்மா சொல்ற? திருப்பதியா? திருப்பதிக்கு நீ எங்க? திருப்பதி உண்டியல காசு போட்டா ஜீவ பாப்பா கிடைச்சிருவான்ட்டு ஸ்கூல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதாம்மா, நாளைக்கு காலையில திருப்பதி போலாமேனு. திருப்பதி போறதுக்கு தான் ஐஸ்வர் 100 ரூபாய் பணம் கேட்டா. அடி பாவி, இது என்ன விபரீதம்? நீ வேற எங்கேயாவது போய் தொலைஞ்சு வைக்காத, அப்புறம் ஒன்ன வேற தேடணுமா? இருக்கிற கஷ்டம் போறாதா? நான் சாத்து சாத்துங்க, புத்தி வரட்டும். திருப்பதி போற வயசாயது, திருப்பதி போறாளா? உனக்கு இருக்கிற இந்த அக்கறையும் பாசமும் கூட ஜீவா மேல அவருக்கு கிடையாது. என்ன பண்றது ரோஜா? போது, நிறுத்து. திரும்ப திரும்ப நீ அதே சொல்றதுனால நீ சொல்றது உண்மையாயிடாது. ஜீவா எனக்கு குழந்தை, அவன் மேல எனக்கு பாசம் இருக்கு. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இருமா. அது எப்படா இருக்கிறது? ஆபீஸ் பணத்தை எடுத்து ரொட்டேஷன் பண்ணி குழந்தைய மீட்டு தரேன்னு உன் வாயால தானே சொன்னேன். சொன்னதை செஞ்சே நீ? அன்னைக்கு உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி சொன்னேன். அப்பா, 50 லட்சம் ரூபாப்பா, எவ்வளவு பெரிய தொகை! அதை புரட்டுறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. புரியாம பேசுறீங்க. என்னங்க இருக்கு? இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஜீவா மேல அக்கறை இருக்கு, அவ்வளவுதான். அப்போ எனக்கு குழந்தை மேல அக்கறை இல்லைன்னு சொல்றியா? ப்ளீஸ் வேண்டாங்க, மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. ஏய், அண்ணா, ஒரு முக்கியமான விஷயம். போலீஸ் கூட அந்த புகழ்மணியும் செல்வி கூட வந்தாங்கண்ணா. அப்போ போலீஸ கூட்டு வந்தது அந்த புகழ்மணியும் செல்வியும் தானா? அப்படிதானே இருக்கணும். மகேஷ் நம்மளுக்கு பணம் கொடுக்கறது தெரிஞ்சுதான் அவங்க போலீஸ கூட்டு வந்திருக்கோம். அந்த ராஸ்கல் புகழ்மணி தான் பணம் கொடுக்க விடாம அந்த மகேஷ தர்த்தான். இன்னைக்கு அந்த செல்வி போலீஸ கூட்டு வராளா? அவளை ஒரு வழி பண்றேன்.
உருப்படுமா அந்த குழந்தைய ரோஜா புள்ளனு தூக்கி கொடுத்தாச்சுல, அப்புறம் ஏண்டி இப்படி அழுது அழுது குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு இருக்க? உன்னால ஒரு வாரிசு பெத்து கொடுக்க துப்பு இல்ல, இப்படி அழுதுகிட்டு இருக்க. இத பார், இதுல ஒரு கையெழுத்து போடுவா. என்ன இது? கையெழுத்த போடுறி, அப்புறம் சொல்றேன். நான் என்ன பட்டிக்காடா, நீட்டின இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுறதுக்கு என்ன இதுன்னு சொல்லுங்க. இத பார், இனிமே உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. பேசாம விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்தை போட்டுட்டு நடைய கட்டு. என் புள்ள புகழ்மணிக்கு நான் வேற கல்யாணம் பண்ணணும். சமந்தியம்மா, ஏற்கனவே செல்வி குழந்தை தொலைச்சு போன வேதனையில இருக்க, இப்ப புருஷனையும் தொலைக்க சொல்றீங்களா? இத பாருங்க, நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, செல்வி இதுல கையெழுத்து போட மாட்டா, உங்களால முடிச்சுட்டு பாத்துக்கங்க. ஓஹோ, உன் மக கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் திமிரா பேசுறியா? உன்னை நான் என்ன நீ வெட்டி மண்ணுல புதைச்சாலும் சரி, இல்ல கண்ட துண்டமா நறுக்கி ஊறுகாய் போட்டாலும் சரி, இங்க அழுகிறதுக்கோ கேக்குறதுக்கோ யாரும் இல்ல. என்ன பார்வதி, என்ன ஓவரா குரல் குடுக்குற? மரியாதை போன் செல்வி கிட்ட குடு. போன வைடா பரதேசி நாய. அத அத போன் வெச்சறாதீங்க. ஹலோ குமார், குமார் உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், குழந்தை ஒண்ணு செஞ்சிடாத. எங்கட்ட ஏமல இருக்கிற கோவத்துல உன்ன திட்டுறாங்க, அவங்க பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. குழந்தை என்கிட்ட கொடுத்துரு குமார். ஏண்டி போலீஸ கூட்டி போய் ரோஜா வீட்டுல உற, அவங்க எனக்கு 50 லட்சம் தரதா இருந்தாங்க, எடுத்துட்டியாடி. ஐயோ, அவங்க பணம் தரேன்னு சொன்னது வாஸ்து வந்தா, நீ மறுபடியும் கிளவங்க கட்டாயம் தரு. அடே புறம்போக்கு, உனக்கு அறிவே வளரல. அந்த மகேஷை பார்த்தா 50 லட்சம் குடுக்கற மாதிரியா இருக்கு. அவன் இத்தனை நாள் ரெடி பண்ண பணம் எல்லாம் வெத்து பேப்பர், டம்மி நோட்டு, நிஜமான பணம் இல்லையா? அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன நாக்க வழிக்க முடியும்? என்னடா பேச்சையே காணோம் கையெழுத்து ஏற்கனவே அந்த ஜீவாவை நினைச்சு உருகிக்கிட்டேன். உன் ஒப்பாரி எல்லாம் வச்சு முடி, நான் வந்து கையெழுத்த வாங்கிக்கிறேன். ஹலோ லக்ஷ்மி, நான் குமார் பேசுறேன். குமாரா? என்ன குமார், சும்மா கத்தாத. ஜீவா விடுறதுக்கு பணைய தொகையா நான் 50 லட்சம் ரூபாய் கேட்டிருந்தேன். இப்ப புகழ்மணியும் மகேஷும் இந்த பிரச்சனையை போலீஸ் கிட்ட கொண்டு போயிட்டாங்க. நீ வேற ஏதோ கடத்தல் கடத்தல் சொல்ற,
இந்த பிரச்சனையில ஏன் என்ன இழுக்கிற? என்ன விட்டுரு, இந்த விளையாட்டுக்கு நான் வரல, எனக்கு பயமா இருக்கு. உனக்கு ஆபத்தான நான் உதவி பண்ண, எனக்கு ஆபத்தான நீ உதவி பண்ண மாட்டியா? நீ அதை விட ரொம்ப ஆபத்தான விஷயத்தல சொல்ற. இதோ பா லட்சுமி, எனக்கு இப்போ உதவி வேணும், சேவியா மாட்டியா? எல்லாம் சரியா முடிஞ்சு 50 லட்சம் கைக்கு வந்ததும் நான் உனக்கு அதில் பங்கு தரேன். இதை பாரு, எனக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா, ஆளை விட்டா போதும். முதல்ல நீ போன வை. என்ன விளையாடுறியா? என் நெத்தில முட்டா பையன் எழுதியிருக்கா? நீ உன் புருஷனை வெட்டணும், உன் மரம நான் காலி பண்ணணும் வந்தேன்ல, அதே மாதிரி நீ எனக்கு உதவி பண்ணணும், இல்லைன்னா உன்னையும் நான் போலீஸ்ல மாட்டி கொடுத்துருவேன். சாரி ராம் நம்பர். அந்த குமார் போன் பண்ணிருக்கான், கேட்ட ராங் நம்பரா? இரு, உன் கைய வச்சு உன் கண்ணு குத்துறேன். புழுக்கமா இருக்கு, தூக்கமே வரல. யார் அது இந்த நேரத்துல தூங்குற நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க? மாதிரி இருந்தது, யாரையுமே காணுமே. தூங்குடா. ஓ, என்ன இவா இன்னும் தூங்கலையா? மணி 2 ஆகுது, இன்னும் கண்ணு முழிச்சுக்கிட்டு இருக்காளே. வேண்டாம்மா. சரி சரி தூங்கு. நேகா பாட்டி. என்ன பாட்டி இது, மணி 2 ஆகுது, இன்னும் என்ன ஆத்துக்குள்ளே அலைஞ்சிட்டு இருக்க? அதைத்தான் நானும் கேக்குறேன், ஏன் இன்னும் நீ தூங்கலன்னு. குழந்தை தூங்க மாட்டேங்கிறாளே, அதான் நான் அவளை தூங்க வச்சுருக்கேன். யாரோ திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு, அதை கேட்டுதான் நான் எழுந்திருச்சேன். அந்த சத்தம் உனக்கு கேட்டுச்சா? கேக்கலையே. கேக்குதா? கேக்குதா? ஆமா, யாரா இருக்கும்? இரு நான் போய் பாக்குறேன். இரு இரு இரு, நான் போய் பாத்துட்டு வரேன், நீ இரு. பாட்டி இரு. பாட்டி Thank you.
பேரு கையிலேயே கேட்க வந்தியா? பாருங்க மாமா, நான் பேசிட்டே இருக்கேன், இவளுக்கு எவ்வளவு திமிரு தான், வந்து உட்காருவா. போயிடுமா, உன் கூட சண்டை போற நிலைமையில நாங்க இல்ல. நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? ப்ளீஸ். முடியாது, முதல்ல நீ இங்க இருந்து போ. ஐயோ, நேத்து ராத்திரி என் வீட்டுக்கு இந்த பார்சல் வந்தது. உன் வீட்டுக்கு பார்சல் வந்தா எனக்கு என்ன? உங்க மேம வந்தா எனக்கு என்ன? பார்சல் உன் குழந்தைய கடத்தின குமார் கிட்ட இருந்து வந்திருக்கு ரோஜா. இது பாரு. கூடவே இந்த லெட்டரும் இருந்தது. இது பாரு ஸ்னேகா, இதை ரோஜா வீட்டில் தரவும். நான் ரோஜாவுடன் பேச வேண்டும். 50 லட்சம் பணத்துடன் இரவு போரூர் ஏரியின் பின்புறம் உள்ள குடவுனுக்கு தனியாக வரவும். மறுபடியும் போலீஸ் அதுதி என்று பூச்சாண்டி வேலை காட்டினால் உன் குழந்தை ஜீவாவின் பிணம்தான் உனக்கு கிடைக்கும். ஏமா ஸ்னேகா, உனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? பார்சல் எப்படி உனக்கு வந்தது? எனக்கே தெரியலையே. இங்க போலீஸ் கெடுபிடி அதிகமா இருக்குன்னு பயந்து போய் ஸ்னேகா விட்டு அனுப்பிட்டான் போல இருக்கு. ஸ்னேகாவை பத்தி அவனுக்கு எப்படி தெரியும்? ஸ்னேகா விஷயமா மகேஷ்கும் ரோஜாவுக்கும் அடிக்கடி தகராறு வரும். அத அவன் பாத்திருக்கான். என்கிட்டயும் ஸ்னேகாவை பத்தி அடிக்கடி விசாரிப்பான். நானும் அவன் நல்லவன் நம்பி ஏதோ உளறிட்டேன். நீ கொஞ்சம் அழுவதை நிறுத்துமா? ஜீவா தான் உயிரோட இருக்கானே. ஐயோ மாமா, நான் பணத்துக்கு எங்க போவேன்? உன்னை தனியா வர சொல்லிருக்கானே, அதான் பயமா இருக்கு. மகேஷ் கிட்ட கேப்போம். இல்ல மாமா, நான் தனியாவே போறேன். அம்மாடி, அது இல்ல மாமா, மகேஷ் கிட்ட சொல்லித்தான் எல்லா காரியமும் தாமதமாயிடுச்சு. இல்லனா என் குழந்தை எனக்கு எப்பவும் கிடைச்சிருக்கோம். உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா? வந்த வரட்டுமா, எல்லாத்துக்கும் துணிச்சுதான் நான் போறேன். இல்ல ரோஜா, நீ தனியா போக வேண்டாம், நானும் உன் கூட வரேன். மகேஷ் கிட்டயோ போலீஸ் கிட்டயோ போக வேண்டாம். குமார் கிட்ட எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி குழந்தைய வாங்கிட்டு வந்துடலாம். நீ எதுக்கு வர ரோஜா? நீ நினைக்கிற மாதிரி நான் உனக்கும் உன் குழந்தைக்கும் எதிரி இல்ல. அப்படி நினைச்சிருந்தா இந்த பார்சல் உன்கிட்ட கொண்டு வந்திருக்கவே மாட்டேன். இதை தூக்கி போட்டுட்டு என் வேலையை பார்த்துன்னு போயிட்டே இருந்திருப்பேன். உன் குழந்தை தவிப்பு எனக்கு புரியறது ரோஜா, இதை நீ புரிஞ்சுக்கணும். நான் சொல்றத கேளு, நானும் உன் கூட துணைக்கு வரேன். என் மேல அனுதாபப்பட்டு நீ வரேங்கிறியா? உன் மேல இல்ல, உன் குழந்தை மேல. மகேஷோட பிரச்சனை பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம் ரோஜா. இப்ப நான் இங்க வந்தது உன் குழந்தைய காப்பாத்தி உனக்கு உதவி பண்றதுக்கு தான். வேணாம், நானே பாத்துக்கிறேன். அப்படி சொல்லாதம்மா, குமார் முரட. எதுக்கும் ஸ்னேகா துணைக்கு வரட்டும். எனக்கு ராசி பலன் படிக்கணும். ராசி பலனை நான் சொல்றேம்மா, பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல, சொல்றேன் கேட்டுக்கோ. இன்னைக்கு உனக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்துட்டு இருக்கு, அதனால ஏகப்பட்ட மன உளைச்சல் வரும். ஒரே அவமானமும் அழுகையுமா இந்த நாள் போயிடும். போலீஸ் உன்னை தேடி வரும், நீ அரெஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தத்துல இன்னைக்கு உனக்கு நாள் நல்லா இல்ல. என்னடி உளர்ற? நான் உளரலம்மா, உண்மைதான் சொல்றேன். வணக்கம் மேடம். வாங்க இன்ஸ்பெக்டர். இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. நீங்க லட்சுமிங்கிறது யாரு? தோ இவங்கதான் எங்க அம்மா. ஆமா, நான் தான் லட்சுமி. என்ன விஷயம்? கொலை குற்றவாளி குமார் ஜெயில இருந்து தப்பிச்ச ஒரு குழந்தைய கடத்திருக்கான். அவனுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கிறதா எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு.
அதனால உங்களுக்கும் அந்த குழந்தை கடத்தலுக்கும் சம்பந்தம் இருக்கும் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வரீங்களா, உங்களை விசாரிக்கணும் சார். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். இதையே உங்களுக்கு சொன்னது நான் தாமா. உனக்கு அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். நேத்து குமார் உன்கிட்ட போன் பண்ணி என்ன பேசினா, உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்ங்கறத நீயே அவங்க கூட ஸ்டேஷன்ல போய் சொல்லிடு சார். அவன் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வரீங்களா? ஐயோ என்னங்க லலிதா, மாப்பிள்ளை எல்லாம் சீக்கிரமா வாங்க. என்னாச்சு, என்ன இன்ஸ்பெக்டர்? இந்த கவிதா எம்எல்ஏ அநியாயமா பழி போட்டு என்ன அவமானப்படுத்த பாக்குறாங்க. கவிதா என்னது இது? நேத்து இவங்களுக்கு ரவுடி குமார் போன் பண்ணி பேசிட்டு இருந்தான், அது விஷயமா தான் போலீஸ் இவங்களை விசாரணை பண்ண வந்திருக்கு. இது என்ன புது குழப்பம்? ஏன் கவிதா, அத்தைக்கும் அந்த ரவுடிக்கும் என்ன சம்பந்தம்? அதாங்க, அதை தெரிஞ்சுக்க தானே போலீஸ் வந்திருக்காங்க. அந்த குமார் மிஸ்டர் மகேஷோட குழந்தை ஜீவாவை கடத்திட்டு போயிருக்கான், அது சம்பந்தமா இவங்களை விசாரிக்கணும். ஸ்டேஷனுக்கு வாங்கம்மா. நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவேன். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க. வினய் வா, என்னன்னு பாத்துட்டு வந்துடலாம் வா. இங்க வாங்கம்மா. போங்க. சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. குமார் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் எங்க இருப்பான்? மகேஷோட குழந்தைய எங்க வச்சிருக்கான்? நேத்துக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணா போல இருக்கு, என்ன சொன்னான்? இப்ப எங்க தங்கி இருக்கானா சார்? எத்தனை தடவை நீங்களும் இதையே கேப்பீங்க, நானும் இதையே சொல்லுவேன். சத்தியமா நீங்க கேக்குற கேள்விக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. குமார தெரியுமா தெரியாதா சொல்லுங்க. உங்களுக்கு குமார தெரியும்னு உங்க மகளே சொல்றாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. இப்படி மிரட்டியே உங்களுக்கு சாதகமான பதில வாங்கணும் நினைச்சா இப்படி? ஓ அப்படியா? இது என்ன தெரியுமா? ஜெயில் கைதிகளை யார் யாரு எப்ப வந்து பாத்துட்டு போனாங்கன்ற லிஸ்ட். போன வருஷம் ஜூலை 2 நீங்க வந்து குமார பாத்துட்டு பேசிட்டு போயிருக்கீங்க. நாங்க ஆதாரம் இல்லாம விசாரிக்கல. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு குமார தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். அப்படியே மத்த விஷயங்களை மறைக்காம சொல்லுங்க சார். வேற ஒரு நண்பர் மூலமா எனக்கு குமார் பழக்கம். அந்த ஏரியா ரவுடி மட்டும்தான் தெரியும். ஆனா சத்தியமா அவன் கொலகாரன்னு எனக்கு தெரியாது. எப்போவாது அவன் என்கிட்ட பண உதவி கேட்பான், நானும் பரிதாபப்பட்டு செய்வேன். ஒரு தடவை அர்ஜெண்டா பேசணும்னு தகவல் சொன்னான், அதனாலதான் நானும் ஜெயிலுக்கு போனேன். வழக்கம் போல பண உதவி கேட்டான். ரவுடி அச்சன்னு பயந்து நானும் கொடுத்து தொலைச்சேன். அப்புறம் அவ்வளவுதான் சார். அப்புறம் ரொம்ப நாள் தகவலே இல்லை. நேற்று திடீர்னு போன் பண்ணி ரோஜா வீட்டுக்கு என் மூலமா ஏதோ தகவல் சொல்லணும்னு சொன்னா, நான் முடியாதுன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டேன். எங்க இருக்கான்னு சொல்லலையா? இல்ல. குழந்தைய பத்தி பேசலையா? சத்தியமா இல்ல. நல்லா யோசிங்க. ஐயோ சார், என்ன விட்டுடுங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. அவன் எங்க போய் பாப்பீங்க? ஜெயில போய் ஒரே ஒரு தடவை அவனை பார்த்ததோட சரி. அடிக்கடி அவனை பார்த்ததில்ல சார். அவன் எங்க இருக்கிறன்னு எனக்கு தெரியாது. என்ன விட்டுடுங்க சார். வணக்கம் சார், நான் வக்கீல் ஜெகதீசன். உட்காருங்க சார். பரவாயில்ல, இவங்க என்னோட கிளையண்ட். என்ன விஷயமா இப்படி ஒரு குடும்ப தலைவியை திடீர்னு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ஒரு கடத்தல் கேஸ் விஷயமா ஒரு ரவுடி இவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான், அதை பத்தி விசாரிக்கத்தான். இது விசாரணை தான், கைதெல்லாம் பண்ணல. ஒரு கடத்தல் ரவுடிக்கும் ஒரு கண்ணியமான குடும்ப தலைவிக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்க முடியும்? சம்பந்தம் இருக்குன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. நேற்று ரவுடி ஃபோன் பண்ணதே ஒத்துக்கிட்டாங்க. அப்படியா மேடம்? லுக் சார், நீங்கள் என்னோட கிளையண்ட்டை அடித்து பயமுறுத்திருக்கீங்கன்னு சார் எல்லாம் விசாரிச்சாச்சு, வேண்டிய தகவலையும் வாங்கியாச்சு.
உங்க கிளைண்ட கூட்டிட்டு போங்க. நீங்க என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க மேடம். நீங்க போலாம், விசாரணை கூப்பிட்டா வரணும். சரி சரி வாங்க கிளம்பலாம், அப்புறமா பேசிக்கலாம். போலாம் வாங்க. ஹே கவிதா, அம்மாவா இருந்த என்ன உனக்கு யமனா மாத்திட்ட, ஓ உயிர் எடுக்கிறேன். என்ன இடம் இது? இங்கதான் என் குழந்தைய அடிச்சு வச்சிருக்கானா? ரோஜா, நகை வித்த பணம் 2 லட்சம் ரூபாய் பத்திரமா வச்சிருக்கல? இருக்கு ஸ்னேகா, மகேஷ் கிட்ட 10 லட்சம் இருந்தது, அதுவும் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா இப்ப 2 தான் இருக்கு, அவன் 50 லட்சம் கேக்குறானே. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு பணத்தை கொடுப்போம் ரோஜா. உன் காலில் விழுந்தாவது கெஞ்சி கேட்போம். நீ குழந்தைய பெத்த தாய், உன் கண்ணீரை பார்த்தாவது உன் கல்மனசு கரையாதா? தெரியல எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது தெரியலையே. இத பாரு ரோஜா, அவன் உன்னை மட்டும்தான் வர சொல்லியிருக்கான். என்னை பார்த்தா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். நான் அந்த பக்கமா போய் ஒளிஞ்சுக்கிறேன், நீ ஜாக்கிரதையா போ. ஏதாவது பிரச்சனைனா உடனே குரல் கொடு, நான் வந்துடுறேன். சரி, நான் அந்த பக்கம் போறேன். சரி, நீ ஜாக்கிரதையா ஜாக்கிரதையா போ. நடக்காது. ரோஜா அந்த குமார் காலில் விழுந்து கெஞ்சி கதறி இந்த 2 லட்சம் ரூபாவை கொடுத்து இதோட இந்த விபரீத விளையாட்டை முடிச்சுக்கிட்டு குழந்தையோட வீட்டுக்கு வரப்போறா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரோஜாவுக்கு ஒன்னும் ஆகாது தம்பி, துணைக்கு ஸ்னேகாவும் போயிருக்கான்னு சொன்னமே, மறந்துட்டீங்களா? ஆமா, அந்த ஸ்னேகா பெரிய பயில்வான், அவளை நம்பி இவளை அனுப்பியிருக்கீங்க. ரெண்டு பேத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றது? இதுல ரோஜா 6 மாசம் கர்ப்பிணி வேற, அவளை எங்கேயும் போய் தேடுவேன். சரி, அந்த அயோக்கியா அவங்களை எங்க வர சொன்னோம் அதை சொல்லுங்க. இங்க வர சொன்னான்னு அந்த லெட்டர்ல இருந்ததுப்பா. அந்த லெட்டர் ரோஜா கையில இருக்கு. அடச்சை, என்னப்பா இது? எல்லா கஷ்டமும் ஒண்ணா வந்து தொலையுது. குமாரேதான் குமார், ப்ளீஸ், என் குழந்தை எனக்கு கொடுத்துரு குமார், ப்ளீஸ். ஏய், டம்மி பணத்தை கொடுத்து உன் புருஷன் என்ன ஏமாத்த பார்த்தா? புகழ் மணி போலீஸை கூப்பிட்டு வந்தா, நீ 2 லட்சம் ரூபாய் கொடுத்த ஏமாத்துறியா? என்ன நீங்களா சேர்ந்து எங்கிட்ட விளையாடுறீங்களா? ஓ குழந்தை உனக்கு உயிரோட கிடைக்க போறது இல்ல. ஐயோ குமார், அப்படி எல்லாம் சொல்லாத குமார், என் குழந்தை ஒண்ணும் பண்ணிடாத. உன் கால விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். என் குழந்தை என்கிட்ட கொடுத்துரு. இங்க பாரு, நீ கேக்குற பணத்தை நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துடுறேன். ப்ளீஸ் குமார். ஏய், இதெல்லாம் கோயம்பேடு வியாபாரமா? பேரம் பேச. அப்படி எல்லாம் இல்ல குமார். குமார், 1 வருஷமா காணாம போயிருந்த என் புள்ள இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்சும் என்னால என் குழந்தைய பார்க்க முடியல குமார். ப்ளீஸ், சத்தியமான உன போலீஸ்ல காமிச்சு கொடுக்க மாட்டேன். என்ன நம்பி குழந்தைய கொடு. நம்ம மீதி பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துடுறேன். ப்ளீஸ், கொஞ்சம் மனசு இருங்க குமார். ப்ளீஸ், என் ஜீவவை என்கிட்ட ஒப்படைச்சிரு. ப்ளீஸ், நீ என்ன சென்டிமெண்டா பேசினாலும் நான் மயங்க மாட்டேன். என்ன போலீஸ்ல மாட்டி விடணும் நினைச்சீங்க, நான் குழந்தைய கொண்டுடுவேன். அதையும் மீறி என்ன போலீஸ்ல மாட்டி விட்டு அந்த குழந்தைய மீட்ட வச்சா கூட அந்த குழந்தைக்கு நித்திய கண்டம் பூர்ண ஆயுஸ் தான். அந்த குழந்தைய வளர்க்குற ஒவ்வொரு நாளும் உனக்கு எமகண்டம் தான். உன் பையன் ஸ்கூலுக்கு போனாலும் விளையாட போனாலும் வீட்டை விட்டு எங்க போனாலும் எந்த நிமிஷமும்
உன் குழந்தைக்கு நான் எமனா வந்து நிப்பேன். அப்போ ஒரேடி அவன் குழந்தைய கொண்டுடுவேன். அதனால மரியாதையா 50 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் குழந்தை வாங்கிட்டு போ சொல்லு. குமார், இந்த பணத்தை எடுத்துட்டு என் குழந்தைய கொடுத்துரு குமார், ப்ளீஸ். 50 லட்சம், 50 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்தேன். இப்படி பேரம் பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டியே. இந்த பிச்சை காசு எனக்கு வேண்டாம். ஐயோ குமார், அப்படியே சொல்லாதீங்க குமார். என் குழந்தை குமார், 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 ப்ளீஸ் குமார். ஏய் வேண்டாம் குமார், குமார், ப்ளீஸ் குமார், குமார், என் குழந்தை குடுத்துரு குமார், 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 ப்ளீஸ் குமார், குமார், என் குழந்தை குடுத்துரு குமார், ப்ளீஸ் குமார், வேணாம் குமார், என் குழந்தை குடுத்துரு குமார், குமார், உனக்கு கெஞ்சி கேக்குறேன், குழந்தை என் குழந்தை குடுத்துரு குமார், வேணாம் குமார், என் ஜீவன் குடுத்துரு குமார், குமார், டேய் குமார், நான் கருத்து கேக்குறேன் நன்றி. பரவாயில்ல ரோஜா. ஏ மம்மி, என்ன மட்டும் அங்க தனியா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க ஏன் மம்மி அங்க தனியா போனீங்க? நான் மட்டும் உங்க கூட வந்திருந்தேன், அந்த ரவுடி உங்க மேல கை வச்சிருக்கவே விட்டுருக்க மாட்டேன், அவன் கைய கடிச்சு கொதறி இருப்பேன். ஏன் பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சிட்டான். அவனை ஒரு நல்ல நண்பன் நினைச்சு இப்படி ஏமாந்துட்டனே. அவனை போலீஸ்ல இருந்து காப்பாத்தி வீட்டுக்குள்ள அடைக்கலம் வேற கொடுத்த, இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே, அவன் மட்டும் என் கையில கடைச்சான். ஏமாத்தோட்டியாம எங்க அடிச்சா உனக்கு வலிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அங்கேயே அடிச்சேன். சரி, விஷயத்துக்கு வருவோமா? எங்க நான் கேட்ட 50 லட்சம்? ஏய், முதல்ல என் குழந்தை எங்க? குழந்தைய கூட பணம் உன்னை தேடி வரும். இந்த பார் மகேஷ், என் பொறுமைக்கு எல்லாம் இருக்கு. அதே தாண்டா நானும் சொல்றேன், என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. என்னைக்கு என் பொண்டாட்டி மேல நீ கைய வச்சியோ அப்பவே நீ அதை தாண்டிட்ட. உனக்கு 1 ரூபா இல்ல, 1 நையா பைசா தர முடியாது. என்னது, பணம் கிடையாதா? என்ன பேசுறான் புரியலமா? அதுக்குதான் நான் பேசுறேன்னு சொன்னேன்.
மாமா, எனக்கு பயமா இருக்கு மாமா. அண்ணே அண்ணே அண்ணே, இத பாருங்கண்ணே, பாருங்கண்ணே, பாருங்க. மேலே படத்தில் உள்ள ரவுடியின் பெயர் மாங்கனி குப்பம் குமார். பல கொள்ளை கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளான். இப்பொழுது சென்னையை சேர்ந்த மகேஷ் கிரானைட்ஸ் உரிமையாளரின் ஒரு வயது குழந்தைய ஜீவாவை கடத்தி பணய கைதியாக வைத்திருக்கிறான். ரவுடி குமாரை உயிருடன் பிடித்து கொடுப்பவர்களுக்கு அல்லது அவனை பற்றி சரியான தகவலை தருபவருக்கு ₹1 crore சன்மானம் வழங்கப்படுமா? என்னடாவ, இவங்கிட்ட நாம பணம் கேட்டா இவன் நம்ம தலைக்கே வெடி வைக்கிறான்? அதெல்லாம் ஒண்ணுமே புரியல. எனக்கு 50 lakh தரமாட்ட? என்ன புடிச்சு கொடுக்கறவனுக்கு 1 crore ரூபாயா? இனிமே உன் குழந்தை உனக்கு இல்லடா, உனக்கு இல்ல. என்னடா என்னடா ஏதோ யோசிக்கிறீங்க? அது வந்து உங்க தலைக்கு 1 crore பரிசு அறிவிச்சிருக்காரு, உங்களுக்கு அவ்வளவு மதிப்பான? ஆச்சரியமா இருக்க. என்னடா ஒரு மாதிரியா பாக்குறீங்க? நீங்க பாக்குற பார்வையே சரியில்லையே. ஒரு டைப்பா பணத்தாசை பிடிச்ச மாதிரியே பாக்குறீங்க. என்னடா ஏதா திட்டம் கிட்டம் போடுறீங்களா? அண்ணே இல்லண்ணே. டாய், மொச பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிக்கிறேன் நானு. என் கூட இருந்தா 5 or 10 தான் கிடைக்கும். என்ன போட்டு கொடுத்துட்டா ஆளுக்கால 50 lakh கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லண்ண, சத்தியமே கிடையாதுண்ண. மாவானே, அப்படி ஏதாவது களிமண் பண்டு கொன்னுடுவோம் உன்ன, புரியுதா? ஏ மகேஷ், என் கூட்டத்துக்குள்ளே குழப்பம் பண்ணி என் விஷத்தோட வீரியம் தெரியாம சீண்டி விட்டல, அடுத்து நடக்கிறத பாடுறான்.